கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனரம்யம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று ஒரு மனிதன் தனக்கு சிறிதும் சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை என்று மிகவும் சோகத்தோடு வாழ்ந்து வந்தானாம் தனது சோகத்தை போக்குவதற்காக அருகில் உள்ள ஒரு துறவி மடத்திற்கு அங்கு அங்குள்ள குருவிடம் எனக்கு சந்தோஷம் வேண்டும் என் வாழ்க்கையில் சற்றேனும் சந்தோஷமே இல்லை நான் வாழ்வதே வீண் என்று புலம்பி தீர்த்தாரோம் உடனே குரு நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் சில ஆலோசனைகள் தருகிறேன் அதற்கு முன்பாக நாம் ஒரு காஃபி சாப்பிடலாமே என்று சொன்னாராம் அந்த மனிதரும் சரி என்று சொன்னாராம் உடனே குரு முதலில் காபி தூளை கொண்டு வந்து இதை சாப்பிடு என்று சொன்னாராம் சற்று நேரம் கழித்து பாலை எடுத்து வந்து இதை குடி என்று சொன்னாராம் அதற்கு பிறகு சர்க்கரையை எடுத்துட்டு வந்து இதை குடி என்று சொன்னாராம் உடனே அந்த மனிதன் காஃபி என்றால் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால்தானே காஃபி தனித்தனியாய் கொடுத்தால் நான் எப்படி அதை உட்கொள்வது என்று கேட்டானாம் உடனே அந்த குரு சொன்னாராம் அதே போலதான் வாழ்க்கை எப்படி காப்பித்தூள் சர்க்கரை பால் எல்லாம் சேர்ந்து ஒரு பானமாக காஃபியாக நம் கையில் கிடைக்கும்போது அது எவ்வளவு சுவையானதாக திருப்தியானதாக நாம் உட்கொள்வதற்கு சரியானதாக காணப்படுகிறது அதே போலதான் நமது வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் கஷ்டங்கள் எல்லாம் இணைந்து இருப்பதுதான் ஒரு வாழ்க்கை ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாய் மனரம்யமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு ஆலோசனை சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலும் பவுலை குறித்து பார்க்கும்போது அவர் இவ்வாறாக சொல்கிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் ஆம் நாம் அவரை குறித்து பார்க்கும்போது அவர் சவுலாயிருக்கும்போது மிக மிகப்பெரிய செல்வந்தனாக அவர் காணப்பட்டார் ஆனால் பவுலாய் மாறின பிறகு அவர் அநேக தரம் அடிக்கப்பட்டார் காவலில் கட்டுண்டப்பட்டார் இன்னுமாய் மிலாறுகளினால் அடிக்கப்பட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பல முறை அவர் அநேக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமையிலும் அவர் சந்தோஷமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று மகிழ்ச்சியாக கூறுகிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் பாடுகள் பிரச்சினைகள் சந்தோஷங்கள் எல்லாம் இணைந்து வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ளும்போது எந்த குறைவும் நம்மை அணுகாது ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பௌலப்போஸ்தலன் சொன்னது போல எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் அப்பா வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எல்லாரிடமும் அந்தவரையே சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்து வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமின்